ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான காலை உணவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, திணையரிசி வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். என்னடா திணையரிசின்னு கேட்காதீங்க, இது வந்து மில்லட்ஸில் சேர்ந்த அரிசிங்க, ரொம்ப பொடியாக இருக்கும், உடலுக்கு ரொம்ப சத்தும் கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து திணையரிசியும், அரை கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் போட்டிருக்கேன். மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பாசி பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, திணையரிசியை எப்பயுமே திணையரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கழுவிடுங்க. ஊற வச்சு கழுவுறதை விட கழுவிட்டு ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிற அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேணுங்கிற அளவு தண்ணியை இதே கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வெண்பொங்கலை சூப்பராக செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போலேயே நெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் என்ன, நெய்யோட அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேன். இது உருகி கொஞ்சம் அந்த எண்ணெய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்கிற மிளகு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அதை பொடிசா நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொடிசா நறுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, இஞ்சி, வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. சொல்ல வார்த்தை இல்லை, சொல்லாமல் இருக்க முடியலை. இஞ்சி உங்கள் உணவில் சேர்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கே எனக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு ஜீரணமாகாது, எனக்கு வந்துட்டு வாமிட் வரும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உணவில் அதிகமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உடலில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு வரவே வராது, அதுக்கு நான் சாட்சி சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, ஏன்னா நீங்கள் நட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அந்த அழகாக இருக்கிற சத்துள்ள அந்த முந்திரி பருப்பை போய் மறுபடியும் நெய்யில் போட்டு எண்ணெயில் போட்டு அதை சாப்பிட்றத விட நல்ல கொழுப்பை கெட்ட கொழுப்பாக மாற்றாமல் நல்ல கொழுப்பை நல்லதாகவே நார்மலாக சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிற திணை அரிசியையும் பாசி பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு இப்போது இந்த நெய், இஞ்சி, மிளகு, காஞ்ச மிளகாய் இது கூட சேர்ந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் திணை அரிசியும் அரை கிளாஸ் பாசி பருப்பும் எடுத்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு கிளாஸ் நான் தண்ணி வைக்க போகிறேன். அஞ்சு கிளாஸ் தண்ணியை அளந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணியை அப்படியே நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா பொங்கல் செம்மையாக வரும், சூப்பராக வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம உணவை சாப்பிட்றலாம். ஆனால் அதே உணவில் உப்பு ஜாஸ்தியாக இருந்தால், உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த சாப்பாடை நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதை சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. உப்பு சுத்தமாக இல்லாமலும் இருக்கக்கூடாது, உப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அளவாக இருக்கும்போது வளமாக வாழலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பொங்கலுக்கு ஒரு கிளாஸ் அரிசி, அஞ்சு கிளாஸ் தண்ணி. ஸோ இங்கே இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட ஒரு சிம்பிளான சிறப்பான சாம்பார் தாங்க நான் இந்த சைடு ரெடி பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் எப்படி சாம்பார் பண்ணுவீங்களோ அதே கேட்டகரி தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ஒரு பிரமாதமான சாம்பாருங்க. வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடியாச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் நான் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இதிலேருந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே விசில் தான், ஓகேங்களா.
ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வச்சு ஒரு விசில், ரெண்டு விசில் போதுமானது. ஏன்னா பொடி அரிசி தானே, சீக்கிரமே வெந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் எல்லாமே இறங்கினதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன். கடவுளை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. குக்கரோட ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் தானே அரிசி போட்டோம். தினை அரிசி பாருங்கள் எப்படி நல்லா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் பயப்பட வேண்டாம், சடனாக வந்துட்டு இது தண்ணியாக இருக்கேன்னு நினச்சிட்டு பயந்துட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் இது கெட்டியாயிரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தினை அரிசியோட மகிமையோ மகிமை. பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்கும். இதை கரெக்டாக நம்ம சாப்பிட போகிறதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ தினைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆச்சு. சரி, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.